மூணு அதிகரணம் ஆயிருக்கு. முதல் அதிகரணத்துல வித்யா ஐக்கியம், இரண்டாவது அதிகரணத்துல வித்யா பேதம் அப்படின்னு, மூணாவது அதிகரணத்துல வித்யா ஐக்கியம். அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னாக்கா, பிரம்மத்தை நாம உபாசிக்கணும், பிரம்மத்தை உபாசிக்கணும்னாக்கா அதனுடைய சுரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? பொதுவா ஒரு கடத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா கடத்துவம் அப்படின்னு அந்த கடத்துவ தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதுதான் சுரூபம் எடுக்கணும். அந்த கடத்தத்தை தெரிஞ்சின்றதுதான், அதுக்கப்புறம்தான் அது கருப்பா இருக்கா ஷோப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அதனால கடத்தத்தை தெரிஞ்சின்றாதான் கடத்தினுடைய பொதுவாக ஆகாரம் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அதனுடைய குணங்கள் என்ன போகும். அதனால யோகத்துல இதான், ஒரு மனுஷன் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும், மனுஷன்னாக்க ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட ரெண்டு மாதம் நாலு மாதம் குழந்தை என் பொண்ணு அப்படி பண்ணிருக்கு, பாம்பை பிடிச்சிருச்சு. அதுக்கு பாம்பு தெரியுமா மனுஷனை தெரியுமா? குழந்தை பாம்பை பிடிச்சிருச்சு, பெருமாள் காப்பாத்தியா? ஆனால் இப்போ அதுக்கு தெரியாது குழந்தைக்கு. அதே ஒரு வயசு வந்ததுன்னு சொல்லுவோம், அப்பதான் மனுஷன் எப்படி இருப்பான், ஒரு மிருகம் எப்படி இருப்போம், பக்ஷி எப்படி இருப்போம், எல்லா விவரங்களும் நமக்கு தெரியுது. அதனால பொதுவாக ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டாதான் அந்த வஸ்துவை முதல்ல தெரிஞ்சுட்டு சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு உபாசிக்க முடியும். இப்ப என்ன கேட்கிறா இங்க, பிரம்மத்தினுடைய சுரூப தர்மங்கள் யார், பிரம்மத்தினுடைய சுரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இத ரெண்டு விதமா பிரிக்கிறோம். பகவானுக்கு நிறைய குணங்கள் இருக்கு, அதை பிரிக்கச்ச ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு முதல், ரெண்டாவது நிரூபித சுரூப விசேஷணங்கள் அப்படின்னு ரெண்டு பார்க்கிறோம். இதுல சொரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த தர்மங்கள் இல்லை என்றாலோ, எந்த தர்மங்கள் இல்லைன்னாக்கா அந்த வஸ்துவை தெரிஞ்சிக்கவே முடியாதோ, அந்த சுரூபத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதோ, அந்த தர்மங்கள் தான் சுரூப நிரூபக தர்மங்கள். மனுஷன் அப்படின்னா மனுஷத்துவ தர்மம், ரெண்டு காலு ரெண்டு கை கண் ரெண்டு வாய் பேசுறது சிரிக்கிறது, இதெல்லாம் மனுஷனுக்கே உரிய தர்மம். அந்த மாதிரி ஒரு மிருகம் நயப்பு இருக்கும், ஒரு சிம்மம் நயப்பு இருக்கும், வியாகரன் நயப்பு இருக்கும், ஒவ்வொரு தர்மங்கள் இருக்கு. அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு தர்மங்கள் இருக்கு. அதனால அந்த சுரூப நிரூபக தர்மங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல பிரம்மஸ்வரூபம், அதன் பிறகுதான் பிரம்மத்தினுடைய குணங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும். இப்ப சரி, பிரம்ம சுரூப தர்மங்கள் எது, சுரூப நிரூபக தர்மங்கள் எது அப்படின்னு கேட்டாக்க பிரதானமா அஞ்சு சொல்லணும். அது ஏற்கனவே நம்ம அப்ப பார்த்திருக்கோம் ஆரம்ப காலத்துல. சுரூப நிரூபக தர்மங்கள் என்னது அப்படின்னாக்கா, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், இந்த அஞ்சுத்துக்கும் மேல ஷியப்பனித்துவம், இதெல்லாம் தான் சுரூப நிரூப தர்மங்கள். ஆனால் இந்த சுரூப நிரூப தர்மங்கள் எங்க படிக்க அப்படின்னு பார்த்தாக்கா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது. இப்படி பாருங்க, சுரூப நிரூப தர்மங்கள்ல சத்தியத்து ஞானத்தும் அனந்தத்தும் சொன்னனே, அது ஆனந்த வழியில படிக்கப்பட்டிருக்கு, ஆனந்தமய வித்யா அதுல படிக்கப்பட்டிருக்கு. அத மாதிரி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது பாருங்க, அதுவோ இதுல படிக்கப்பட்டிருக்கு. வாருணி வித்யா வாருணி வித்யா அப்படின்ற பாருங்க, அது அந்த பிருகவள்ளியில படிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன எடுத்து
இந்த பெருமாளுடைய கல்யாண குணங்கள், அதுவும் சுரூபணி ரூப தர்மங்களை சொல்லக்கூடிய கல்யாண குணங்கள், அந்த தர்மங்கள்லாம் எங்க படிக்கப்பட்டிருக்குன்னாக்க ஒவ்வொரு வித்தியில தானே படிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாமும் எந்த வஸ்துவை உபாசிக்கணுமோ அந்த வஸ்துவை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த வஸ்துவை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகுதான் அந்த வஸ்து உபாசியமான பிரம்மம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சுருக்கத்தோட. அதன் பிறகு இந்த பிரம்ம வித்தியில சொல்லப்பட்ட இது சாண்டில்ய வித்யா, வைஸ்வானர வித்யா, தஹர வித்யா, அந்த ஒவ்வொரு வித்தியைக்கும் கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. உபாசிய ஆகாரம், உபாசியமான குணங்கள், அந்த குணங்களை நாம அனுசந்திக்கணும், அந்த குணங்களை நாம அனுசந்திக்கணும் உபாசனம். அதுக்கு முன்னாடி உபாசிய சுரூபம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உபாசிய சுரூபம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, உபாசிய சுரூபம் எது அப்படின்னா இப்ப சொன்ன பாருங்க, சுரூபிகள் நம்பாங்கள் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அவலத்துவம், இவைகள் இந்த திருக்கல்யாண குணங்கள் தான். இது இல்லைன்னா வராது. ஏன்னா பாருங்க, அஞ்சும் ஒன்னா சேர்ந்துருக்கோம், நமக்கு கூட சத்தியத்துவம் ஞானத்துவம் இருக்கு, அனந்தத்துவம் சுரூபதாக கிடையாது. நமக்கு சுரூபதாக அடுத்த சுலோகத்தெல்லாம் சொல்ல போற. இதுல அனந்தத்துவன்றது பகவானுக்கு உண்டே இருக்கு, சுரூபத்தினால குணத்தினால இப்படி தன்னுடைய விபூதியினால எல்லாத்தினாலையும் ஆனந்தத்துவம் பகவானுக்கு உண்டுதான் இருக்கு. ஆனந்தத்துவம் நிறுத்தீயமான ஆனந்தம்ன்றது அவனுக்கு உண்டுதான், நமக்கு அது கிடையாது. நமக்கெல்லாம் மோட்சத்தை செய்யணும் உண்டு, அது கூட எப்படி அப்படின்னாக்கா பெருமாளுக்கு அதீனமா, அவனுக்கோ சுவாதீனமானது. அந்த மாதிரி அவலத்துவன்றது ஹேய பிரச்சனைகள், ஹேய பிரச்சனைகள் தோன்றது எப்பொழுதுமே எம்புறம் அவனுக்கு, அது நிருபாதிகமானது, நிருபாதிகமானது. சோபாதிகம் என்ன, சோபாதிகம் கிடையாது, நிருபாதிகமானது. நமக்கெல்லாம் சோபாதிகம் பகவானுக்கு அதீனமாகவும் அந்த மாதிரி மோட்ச செயல் தான், பத்ததை செயல கிடையாது. இப்படி இந்த அஞ்சு கல்யாண குணங்கள், இதுக்கும் மேல ஷியப்பதித்தம், ஷியப்பதித்தம் ஏன்னாக்கா புருஷத்துக்கு எடுத்து சகஸ்வதி ஈர்ஷா புருஷா 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 புருஷன் சொல்றது, அந்த புருஷன் ஆறு அப்படின்னு கேள்வி வரச்சே ஈர்ச்சதே லக்ஷ்மி பத்தியம் அகோராத்திரே பார்த்து அப்படின்னு சொல்றது. பத்னியை கொண்டு பர்த்தாவை தெரிஞ்சுக்கணும், லோகத்தில் அப்படி இல்லை, இவனுடைய பத்னி அப்படின்னு தான் பிரசித்தி. ஆனால் பெருமாள் விஷயத்தில் அப்படி இல்லையா, அவளுடைய இன திருமகளால் தனிக்கிறாச்சு, அவளை கொண்டுதான் அவனை அறியணும். தேசிகன் அறியவதால் இங்கே ஜென்மாதேவன் சாய்க்கிறார், ஸ்ரீமதி பிரம்மதோக்தே, ஸ்ரீமதி ஸ்ரீமானானே பெருமான் கிட்ட பிரம்மத்துவம் சொல்லப்பட்டது. ஸ்ரீமானான எம்பெருமான் தான் பிரம்மமா இருக்கும், ஷியப்பதித்தான் பிரம்மத்துவம், பிரமத்துவம் இல்லைன்னா கிடையாது, அவங்க இல்லைன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஷியப்பதித்துவம் முக்கியமானது. இதான் எத்தனையும் நமக்கு வரவே வராது. இந்த குணங்கள் இருக்கு பாருங்க, இந்த தர்மங்கள், இதுதான் பிரம்மத்தை நமக்கு காட்டி கொடுக்கல. இந்த அதுவும் சாஸ்திரத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பொறுப்பட்சி கேட்கிறான், இவைகள்லாம் எங்க படிக்கப்பட்ட, நீ சொன்ன ஷியப்பதித்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், அனந்தத்துவம், ஞானத்துவம், சத்தியத்துவம், நான் வந்து கீழே நிலப்படுறேன். ஆரம்பத்திலேருந்து போனோம், சத்தியத்துக்கு ஞானத்துவம் அனந்தத்தை, ஆனந்தத்தை, அமலத்தை, ஷியப்பதித்துவம், இதெல்லாம் எங்க படிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியில படிக்கப்பட்டிருக்கு. நீ இந்த மூணு அதிகாரங்கள் என்ன சொல்லிருக்க, ஒரு வித்திய இருக்கு, எந்த வித்தியை எந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டிருக்கோ, எந்த வித்தியில எந்த கல்யாண குணம் படிக்கப்பட்டிருக்கோ, அது அந்த வித்தியைக்கு உண்டுதான் இருக்கணும், எல்லா வித்தியும் வராதே. நீயே சொல்லிட்ட எல்லா வித்தியைக்கும் இந்த குணங்கள் வராது. ஏன்னா பொதுவா ஒரு கல்யாண குணம் இருக்குன்னாக்கா அது எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் உபாசித்து சேரும், எல்லா வித்தியிலும் வராது.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிட்டோம். அப்போ இவன் பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், இனியே சொல்லிட்டு கேள்வியோ, அப்ப சத்தியத்துவன்றது எங்க இருக்கு, ஞானத்துவம் அனந்தத்துவம் எங்க இருக்குதுன்னாக்க எல்லாம் அந்த இதுலதான் இருக்கு, ஆனந்த நயத்தியில இருக்கு. ஆனந்த நயத்தியில அவைகள்லாம் படிக்கப்பட்டு அப்போ அந்த ஆனந்த நயத்தியில ஒண்டிதான் மூணு வரும். எல்லா வித்தியிலையும் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அந்த உபாசியமான ரூபம் இருக்கு பாருங்கோ, அந்தந்த வித்தியைக்குரிய குணங்கள் அவைகளை எல்லாம் இவன் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி வரும்? ஏன்னா பிரம்மஸ்வரூபம் இருக்கு, அது அந்தந்த எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் வரும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்க எல்லா வித்தியிலும் வரும்னு எப்படி சொல்லலாம்? சித்தாந்தியினுடைய சித்தாந்தத்துக்கே விரோதமா நம்ம சொல்றோம் கேட்கலாம். அதனால இது சத்தியத்தமும் ஞானத்தமும் அனந்தத்தமும் ஆனந்தத்தமும் அமலத்தமும் இவைகள்லாம் ஒரே பிரகரணத்துல படிக்கப்படல, எத்தனையோ பிரகரணங்கள், இந்த பிரகரணம் அந்த பிரகரணம் அந்த வித்யா இந்த வித்யான்னு அரிய வித்தியைகள் அவைகள்ல தான் இவைகள்லாம் படிக்கப்பட்டு. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே முதல் அதிகாரத்துல சில விஷயங்கள் சொல்றோம். என்ன சொல்றோம்? இந்த பிரம்ம வித்தியெல்லாம் எப்படி பிரிக்கிறது? எல்லாம் ஒரே வித்தியை கிடையாது. சகல வித்தியை வேற, வைஸ்வான வித்தியை வேற, சாண்டில்ய வித்தியை வேற, இந்த மாதிரி சோழத்துக்களா பிரம்ம வித்தியா வேற, எத்தனையோ பிரம்ம வித்தியைகள். ஏன் எப்படி அதெல்லாம் புரிஞ்சதுன்னாக்கா ஆறு நியமத்துக்காக சொல்லிருக்கா, சப்தாந்தராத் கர்மபேதம், அந்த மாதிரி அபியாசாத் கர்மபேதம், சங்கியாத்தக கர்மபேதம், சம்யாத்தக கர்மபேதம், பிரகரணாத்து கர்மபேதம், குணாத்து கர்மபேதம், எத்தனை சொல்லிருக்கோம்? ஆறு சொல்லிருக்கோம். இந்த ஆறு இது கர்மபேத பிரமாணங்கள் எல்லாம் கர்மா ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னமா இருக்கு, வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கோசரம் வந்த பிரமாணங்கள் ஆறு மீமாம்சைக்காக சொன்னது. அதை வச்சுட்டுதான் பிரம்ம வித்தியைகள்லாம் பிரிக்கப்படுதுன்னு. அதனால அப்படி பிரிக்கப்பட்டதுன்னா என்ன ஆகும்? இந்த வித்யா பிரகரணத்துல படிக்கப்பட்ட குணங்கள் இன்னொரு வித்தியில நகர வித்தியில இருக்கிறது சாண்டில்ய வித்தியில போகாதே, சாண்டில்ய வித்தியில இருக்கிறது வைஸ்வர வித்தியில போகாது. இப்படி ஒவ்வொரு வித்தியும் அதாவது நியதமான குணங்களை உடையது அப்படின்னு தானே சொல்லிருக்கோம். அது பின்னாடி வரப்போகுது. ஆனா சப்தாதி பேதா அப்படின்னு சூத்திர கார்த்து சொல்ற 24வது அதிகாரத்துல சொல்ல போற இந்த மாதத்துல. அதனால இந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. நீயோ என்ன பண்ணிட்ட, எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் பிரம்மஸ்வரூபம் இருக்கே அதை நிரூபிக்கக்கூடிய தர்மங்கள் சத்தியத்வாதிகள் அவைகள் அனைத்துமே இதில் வர வேணும், எல்லா வித்தியிலும் அது வரணும் அப்படின்னு நீ சொல்ற. அது எப்படி வரும்? நீ பண்ண சித்தாந்தம் உனக்கே விரோதமா இருக்கு, உனக்கே விரோதமா போயிடுச்சு. அதனால இது எப்படி வரும்? ஏன்னா அந்த மாதிரி சொல்லிவிட்டாக்கா அப்ப எல்லா வித்தியும் ஒன்றுன்னு சொல்லிருந்தோம், உச்சீத வித்தியை எல்லாம் ஒரே வித்தியை தான், ரெண்டாவது அதிகரணமே அடிபட்டு போயிடும், மூணாவது அதிகரணத்துல பிராண வித்தியை ஒன்றுன்னு சொன்னேன், அப்ப பிராண வித்தியும் ஒண்ணுதான், உச்சீத வித்தியும் ஒண்ணுதான், தகர வித்தியும் ஒண்ணுதான், வைஷால வித்தியும் ஒண்ணுதான். அந்த மாதிரி எல்லாமே ஒரே வித்தியை ஆயிடும். அப்படியானா இந்த குணோபசம்மார பாதமே வர வேண்டாம். எல்லா வித்தியும் ஒரே வித்தியைன்னு சாதாரணமா சொல்லிட்டு மேல பொருளாம். 26 அதிகரணம், 64 சூத்திரங்கள், இதுக்கு அத்தனை விசாரங்கள், எவ்வளவு அவாந்த விசாரங்கள், 72 ஸ்லோகம் பண்ற சுவாமி இந்த அதிகரணத்துக்கு இந்த பாதத்துக்கு எப்படி எதுக்கு பண்ணணும்? என்ன சொன்னேன், நீ ஒரு நியத்தியை நீயே கற்பிச்சுட்டோ அந்த நியத்தியை நீ மாத்தலாமா, அதை மாத்தக்கூடாது. அதனால
எப்படி சொன்னாலும் சரி நீ சொல்றது தவறு. ஒரு விஷயம் நம்மளை பார்த்து கேட்கிறான். அதனால இந்த சுரூபடி ரூபக தர்மங்கள்லாம் இருக்கு, அது ஒவ்வொரு வித்தியையும் அனுசந்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீ சொன்ன அஞ்சு குணங்களோ அல்லது ஆறு குணங்களோ சுரூபடி ரூப தர்மங்கள், அந்த தர்மங்கள் எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அதை இது பண்ணணும். எந்த எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அனுசந்தானம் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லா வித்தியையும் அனுசந்தானம் பண்றதுன்றது மிகவும் தவறு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்தான், நீ சொல்றது சகஜமான விஷயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சுரூபண ரூபக தர்மங்கள்ன்றது இருக்கு, அது எதுக்கு நாங்க சொன்னோம் தெரியுமா? அந்த சுரூபண ரூபக தர்மங்கள் இல்லை என்றால் பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கவே முடியாது. சுரூபண ரூபக தர்மங்கள் இல்லைன்னாக்கா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அந்த சுரூப நிரூப தர்மங்கள் தெரிஞ்சின்றே ஆகணும், தெரிஞ்சின்றே ஆகணும். பிரம்மத்தை தெரிஞ்சின்றாதான் அந்த பிரம்மத்தை உபாசிக்க முடியும். குழந்தை பிறந்தாதான் பேர் இருக்க முடியும். பிறக்காத குழந்தைக்கு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? பிரம்மன்னு ஒண்ணு தெரிஞ்சின்றாதான் அந்த பிரம்மத்தினுடைய குணங்கள் எல்லாம் உபாசிக்க முடியும். பிரம்மஸ்வரூபமே தெரியாது, ஆனால் பிரம்மத்தை உபாசிக்கணும் அப்படின்னாக்க எப்படி முடியும் அது? அதனால அது விபரீத லட்சணியா போயிடும். அதனால ஒரு வஸ்துவை தெரிஞ்சின்றாதான் அதன் பிறகு அந்த வஸ்துவை உபாசிக்க முடியும். அதனால பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அது எந்த வித்தியில படிக்கப்பட்டாலும் அதை அப்படியே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சிவபிரகாசியர் சொல்லிருக்கார். ஏன்னா பாஷ்யத்துல ஏதாவது ஒரு மணி இருக்கும், அது சிவபிரகாசியர் பார்க்கிறேன். எப்படின்னாக்கா இப்ப நம்ம வந்து வைஸ்வான வித்தியை பார்த்துருக்கோம். இந்த வைஸ்வான வித்தியில என்ன சொல்றதுனாக்கா, பகவான் திரைலோக்கிய சரீரி, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான். ஆமா அப்ப கேள்வி கேட்கும், மூணு லோகத்துக்கு முடிஞ்சா பெருமாள் சரீரியா? மீதி லோகங்கள்லாம், மீதி லோகங்கள்லாம் எங்க போச்சு? அது மாதிரி பெருமாள் சர்வவியாபி, பின்னாடி வரப்போறது ஒரு அதிகாரத்துல பெருமாள் சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்க, சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்குன்னா சொல்ற வியாப்தினம், அதான் சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கு. அந்த வரையும் தான் சொர்க்கலோக வியாப்தி நாங்க அர்த்தத்துல. மீதி லோகத்தெல்லாம் வியாபிச்சு இல்லையா பெருமாள்? மீதி லோகத்தெல்லாம் வியாபிச்சு இல்லையான்னு அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு அழகா சமாதானம் சகிக்கிற சுதந்திரகாசியர் ஒரு சுவாபாவிகமான சொர்க்கலோக வியாப்தி, ஔபாதிகமான வியாப்தி, ரெண்டு இருக்கு, ரெண்டு இருக்கு. சங்கராச்சார் சொல்றாரா, சர்வ லோகாதிபதே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தே அயோத்தியாதிபதி வந்து அனைத்து லோகத்துக்கும் அதிபதி எம்பெருமான் ஸ்ரீராமன், அவனை அயோத்தியாதிபதினு சொல்லணும் மாதிரி நாம, அவனை அயோத்தி கொண்டுதான் அதிபதியான அவன். என்ன அர்த்தம்? அந்த சமயத்துல அவதார விசேஷம், அந்த அவதார விசேஷத்துல ஸ்ரீராமன் அயோத்தியக்கு அதிபதியா தேவகி என்ன சொன்ன, சர்வலோக சமனாராத்யா அப்படிங்கிற, அனைத்து லோகத்துல இருக்கிறவாளாலையும் ஆராதிக்கப்பட்டவன் எம்பெருமான். ஏன்னா பகவத படத்தை ஒப்பிட்ட பக்தஜன பத்ரா ராமனு அப்படிப்பட்டவன் அவன். பகவத்தப்பணம் சம்சாரமாகிற ஒரு தாபம் நெருப்பு, அதனால அப்படியே அலையறான், அல்லாடுறான் எல்லாரும். அப்படி அல்லாடிச்ச அதுக்கு பக்தஜனாளுக்கு ஆராமமா இருக்கான, நல்ல ஒரு தோட்டம்
தோட்டத்துல போய் உட்காண்டா எப்படி இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், புஷ்பங்கள் இருக்கும், எரிச்சல்லாம் அடைஞ்சி நல்ல வாசனை நல்ல காத்து சுகமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் சம்சார தாபத்தினால பீடிக்கப்பட்டவளுக்கு அவன் இருக்கான் அப்படின்லாம் சொல்றது. அதனால எதுக்குன்னா சர்வலோகாதிபதிதான், ஆனால் அயோத்தியாதிபதியா இருக்காங்க இந்த பகவான். அயோத்தியாதிபதின்றது ஒரு சங்குச்சிதம், சர்வலோகாதிபதின்றது சர்வலோகாதிபத்தியம் தான் அவனுக்கு சுரூபம், அதனால் அது சுவாபாவிகம். ஆனால் இதற்கே இந்த சொர்க்கலோகத்தோண்டி யாபித்திருக்கிறது, இந்த அயோத்தியைக்கு அதிபதியா இருக்கிறது, துவாரகைக்கு அதிபதியா இருக்கிறது, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இது கிடையாது, சுவாபாவிகம் இல்லை, அவபாசியம். அவதார விசேஷத்தினால அவன் அது மாதிரி இடத்துல இருக்கான், அவன் இடத்துல இருக்கான். அதனால இந்த இடத்துல சுவாபாவிகம் அவபாசிக்கம் பிரமாள் சத்தியத்துவம், பிரமாள் சத்தியன். சத்தியன் என்ன அர்த்தம்? விசாரரகிதம், விசாரரகிதம். விசாரரகிதம் என்ன அர்த்தம்? உடம்புலையோ குணத்திலேயோ அல்லது சுரூபத்திலேயோ எதிலையுமே விசாரமே இல்லை. ஆனா ஸ்ரீ ராமனா அவதரித்தான், கடைசியில் என்னாச்சு, சரையு நதியில போய் உள்ள போய் நேரம் அவன் அழறான், உடம்புல அடிபடுறது. ஸ்ரீ கிருஷ்ணன் பயணிச்சுட்டு இருக்கான், அந்த சமயத்துல பெருமாளுடைய திருவடியை பார்த்து ஒரு வேடுவன் மானனுடைய திருவடி கால் அப்படின்னு நினைச்சு நடிச்சு திருமண புறப்பிச்சுட்டு அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கே இதெல்லாம் என்ன சொல்றது? அவன் வந்து விசாரம் பண்ண அப்படின்லாம் விசாரம் இல்லையே, விசாரம்லாம் கிடையாது. அதெல்லாம் அவதார விசேஷங்கள், அவதார விசேஷங்கள் இங்கேயே வந்திருக்கு. எத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயத்தை ததப்பி ஆசுரோ பப்ளவார்த்தம், முதல் அத்தியாயம் முதல் பாதம் ஏழாவது அதிகரணம் அந்தர அதிகரணம், அதுல நாலு ஸ்லோகம் இருக்கு, நாலாவது ஸ்லோகத்துல இந்த வரி இருக்கு. அதனால அவன் வந்து அசுர அவசர பிரகிருதிகள்லாம் மயக்கணுமா, அதுக்கோசரம் பிரமாள் என்ன பண்றாருனாக்கா அந்த மாதிரிலாம் நான் அபிநயம் அபிநயம் பண்றேன். அது ஐயோ சரியை கவனமே அப்படின்னு அதெல்லாம் மூல காரணம் என்னன்னா அபிநயம், அவசர பிரகிருதிகள்லாம் மயக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் சுவாபாவிகம் இல்லை, ஆனால் பொதுவாக சத்தியத்துவம். அவன் எப்பொழுதுமே விகார ரகிதன், இங்கேயும் விகார ரகிதன் தான், அங்கேயும் விகார ரகிதன் தான். அவன் திருமேனியிலேயோ குணங்கள்லையோ எதிரையுமே விகாரமே கிடையாது. ஆனால் ராவன் வந்து சத்தியசுந்தன், கிருஷ்ணனோ போய் தவிர்த்து வேற ஒன்றும் வராது. அதுக்கோசரம் பெருமாள் போயிருப்பா அப்படி இல்லையே, அவதாரம் அவதாரத்தில் இதெல்லாம் அழகாக தக்கிறது. இந்த மாதிரி அவதார வேடங்கள்லாம் பெருமாளுக்கு உண்டு சத்தியம், அதெல்லாம் மாறி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் மாறவே மாறாது. பெருமாள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியான இழந்துள்ளிருப்பான். அதனால இதெல்லாம் சுவாபாவிகம் அவுபாதிகம் இல்லாத போனாக்கா இது எதுவுமே ஒட்டி வராது, அன்வைக்காது. ஏன்னா பாருங்க, பெருமாளோ சர்வலோக வியாபி, அவனை ஹதயத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கான் சூக்ஷமா. அனைத்து லோகத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய எம்பெருமான் ஹதயத்தை அந்தரியாமியா உள்ள உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா பெருமாள் அவ்வளவு பெரிய பெருமாள், அவ்வளவு பெரிய பெருமாள் இத்தனுடைய எப்படி மாறினார்? அவர் ரூபமே இதுவா போயிடுச்சு என்ன, நம்மள அனுப்பிரிக்கிறதுக்கோசரம் அப்படி லோகத்தை இருந்து உள்ள பொண்ணுகள் இருக்கான். பசுதா சர்வலோக வியாபிதான், அவன் விபு, அவன் சர்வசக்தன். சர்வசக்தனா போயிட்டதுனால அவன் அத மாதிரி நமக்கு இருந்தோட அனுப்பிக்கிறான். இதுல எங்க தோஷம் வந்தது? இதெல்லாம் என்னென்ன அவுபாதி, நம்மளை அனுப்புறேன்னு அவனுக்கு நம்மள மாதிரி உடம்பு கிடையாது. ஆனால் நம்ம உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரானா,
அந்த மாதிரி உடம்பு எடுத்துன்னு வரான். ஏன் எடுத்துன்னு வரான் அப்படின்னாக்கா, அவட அப்படி இருந்தாதான் எல்லாரும் தயங்குவாள். அந்த அழக பார்த்துட்டு தான், அழக பார்த்துட்டு தான் சிம்மாவதாரம் எடுத்து எடுத்துருவாள். எல்லாரும் பயப்படுறாளாம், பயப்படுறாள்னு பிரம்மா தேவதை என்ன கோபம் என்ன இது? அப்ப பிரஹ்லாத ஆழ்வானை தான் தடுத்துக்கிறார். பிரஹ்லாத ஆழ்வான் பெருமாளை சாந்தப்படுத்துற அந்த மாதிரியாக பகவான் அந்த நரசிம்மன்கிட்ட யாராலையும் போக முடியல, பயம். ஆனால் நம்ம சேவிக்கிற நரசிம்மன் தான் உக்கிரமாக நம்ம சேவிக்கிறதே இல்லை. திருச்ச முகம் அந்த காலத்தோடு இருக்கிறது. ஏன் அது இராட்டியோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இராட்டி பக்ஷத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாமபாகத்தில் எழுந்தருளி தன் திருக்கிறதுனால நச்சுட்டு உட்காந்து அவ பக்கத்தில் இருந்தா போச்சு முடியுமா? எப்படி கோபம் வரும்? கோபமே வராதே. அதனால எதுன்னு சொல்லுவாருன்னாக்க, பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் சரி, அந்தந்த அவதாரத்துல நம்மள மாதிரி அவதாரம் எடுத்தாலும் இப்போ பெருமாள் நம்மன்றாக்கா அது மாதிரி வந்துட்டு அந்த பெருமாள் நம்ம சேவிக்கிட்ட நமக்கு பெருமாளுடைய சௌரத்தையும் தெரியும். அதனால வசுதாக சத்துவம் இருக்கு, ஞானத்தம் இருக்கு. அதுதான் சொல்ற நந்தா விளக்கே அலத்தற்கரியாய் அப்படிங்கிறார். நந்தா விளக்கு அந்த சத்தத்தினால சத்தியத்துவம் சொல்லப்படுறது, ஞானத்துவம் சொல்லப்படுறது. என விசார விகிதம் அர்த்தம். அதே மாதிரி அலத்தற்கரியாய் அது அனந்த சத்தத்துக்கு அர்த்தம். தேசத்தா காலத்தா வசதா பரிச்சேத ஆகித்யம். இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி மூணு விதமாக பரிச்சேத ஆயிடுச்சு சொல்லிக்கிற பாஷிக்காரர் எல்லாருமே சங்கராச்சாரம் வச்சுக்கிறாரு. ஆனா வேற மாதிரி சொல்லுவாவா, அவ உபாதனம் பண்றது வேற, நம்ம உபாதனம் பண்றது வேற. அதனால நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அப்படிப்பட்ட எந்திரமான் இந்த மாதிரி வரான். அதனால இந்த கல்யாண குணங்கள்லாம் எந்திரமானுக்கு எப்பொழுது இருக்கு. அதனால சத்துவ ஞானத்துல ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அவணத்தம் செய்யப்படுத்தம் தான் எப்பொழுதும் இருக்க வந்து அதுதான் சுரூப நிரூபக தர்மங்கள். அந்த சுரூப நிரூபக தர்மங்கள் இல்லை என்றால் எந்திரமானுக்கு அவனுக்கு இந்த இதுவே சித்திக்காது. பிரம்மத்துவம் அது சித்திக்கணும்னே இவைகள்லாம் வேணும். அது இருந்தால்தான் நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அவன் யார் நான் யார், அவனை விடுத்தான் யான் யார் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். அப்படிப்பட்டவன் எந்திரமா. அதனால இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதனால பிரம்மஸ்வரூப ஞானம் இருந்தால்தான் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். பிரம்மஸ்வரூபமே தெரியலன்னாக்க அனுஷ்டிக்கவே முடியாது. அதனால இந்த கல்யாண குணங்களை ஒவ்வொரு வித்தியிலும் மனசு சேர்க்கணும். என்னன்னா இந்த பிரகடனத்தில் இல்லையே அந்த பிரகடனம் தான் இருக்கு அந்த கேள்வி வராது. ஏன்னா எல்லாமே விதிவிலக்குகள், விதிவிலக்குகள். அவைகளை தெரிஞ்சுக்கலன்னாக்கா நம்மளால அறிஞ்சிக்கவே முடியாது இல்லையோ. அதனால இவையெல்லாம் அவசியம் தேவை, அவசியம் தேவை. இந்த கல்யாண குணங்களை தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு இந்த ஞானம் வரும். அதனால இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரமே இந்த அதிகாரம், இது முக்கியமான அதிகாரம். சுவாமி தேசிகன் இங்க ஏழு சூத்திரம் இருக்கு. இந்த அதிகாரத்துக்கு அஞ்சு ஸ்லோகம் பண்றாரு. அஞ்சு ஸ்லோகம் சாதிச்சு அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறார். ரொம்ப அற்புதமானது. அந்த காலத்துல பௌர்ணவீர ஆசிரமத்துல 90s இல்லை எது ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ பரவாயில்ல சுவாமி எழுந்தவர்கள் இருக்கிட்டு இந்த அதிகாரத்தை பற்றி முக்கால் நெருங்கின விஷயம் கிடையாது. அம்மாரி ஏன்னா இதை பெருமைக்கு சொல்லலை, ஏன்னா அவ்வளோ அபூர்வமான விஷயம் இருக்கு. அபிரமாகராச்சாரெலாம் நான் அதிகாரம் சாராவிடம் அதை கேட்டு ஆனந்தப்பட்டேன். அந்த மாதிரி சாராவிட சுவாமி கேட்கிறேன், அவ்வளோ அபூர்வமான விஷயம். சலாகாபரிஷையில இந்த அதிகாரத்துல தான் அடியானுக்கு வந்தது.
2006 நடந்தது. என்எஸ்ஆர் சுவாமி, வரதாச்சாரிய சுவாமி, பழையபேட்டர் சுவாமி, உச்சிமங்கல வரதாச்சாரிய சுவாமி, சிவசங்கராச்சாரிய சுவாமின்னு எல்லாம் பெரிய பெரிய பண்டிதாள். அவ முன்னாடி சுவாமி எழுதியிருக்கார். அப்ப சலாகா பரீட்சை புத்தகத்தை பிரிப்பா. புத்தகத்தை பிரித்த உடனே இவனை அடையணும் விஷயம் சொல்லணும்னாக்கா சிவபாஷத்தை பிரிப்பா. எந்த அதிகாரம் வருதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவகாசம் கொடுப்பார் சுவாமி. 15 நிமிஷம் அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். அதெல்லாம் புத்தகம்லாம் கிடையாது, பார்க்கவே கூடாது. என்ன சின்ன புத்தகம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சுவாமி அனுகூலித்திருக்கையா அது பிரித்து பார்க்கணும். அது சுவாமி என்ன பண்ணுவோம்னா வரதாச்சாரம் அது பிரித்தார். அப்போ அடியானுக்கு இந்த அதிகாரம் வந்து தேவநாதாச்சாருக்கு ஆரம்ப அதிகாரம் வந்தது. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்தது. அதை பார்த்துட்டு விஷயங்கள் சொன்னோம். அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருந்தது. பெரிய மகான்கள் முன்னாடிலாம் விஷயம் சொல்கிறதுன்றது அப்படிப்பட்ட அதிகாரம் நடந்தது. அதனால் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாருக்கும் முக்கியம். அதுவும் உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டியவன் அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றாதான் உபாசனத்தையே அனுஷ்டிக்க முடியும். அதனால எல்லா வித்தியைகள்லையும் இது பிரம்மஸ்வரூபமானது அபேட்சிக்கப்படுகிறது. அதனால இந்த கல்யாண குணங்கள்னா அந்த சுரூப நிரூபக தர்மங்கள் அவைகள்லாம் அவசியம் எல்லா வித்தியைகள்லையும் அனுசந்திக்க வேணும், உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இந்த வித்தியில இருக்கு அந்த வித்தியில இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது. எது தேவையோ அதை எடுத்துக்கணும். நமக்கு இது தேவை இந்த கல்யாண குணங்கள் தர்மங்கள் அதனால அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. இப்போ சோழத்தை பாருங்கோ. நானா சப்தாதி பேரா இது கழுத்துராம் பக்ஷதி பிரம்ம வித்யாம் ரூபம் வித்யாந்தரஸ்ய பிரகரண படிதம் மாங்கியது அந்யத்ர யோக்யம் தஸ்மாத் சத்யத்வ பூர்வாஹ ததிதர குணவத் மைவம் பிரம்மஸ்வரூபாவகதி இஹயத தத்தி சர்வாஸ்வதேக்ஷ்யம். 24வது அதிகாரம் வரப்போகுது இந்த பாதத்துல. அது சப்தாதி பேதாதிகரணம் பேரு. அதுல நானா சப்தாதி பேதாதின்னு சொல்றோம். பிரம்ம வித்தியைகள்லாம் நிறைய இருக்குதா இல்லை எல்லாம் ஒண்ணுதானா அப்படின்னு கேள்வி கேட்டு நானா நானாவிதமான பிரம்ம வித்தியைகள் பலவிதமான பிரம்ம வித்தியைகள் இருக்கு. ஏன்னா சப்தாதி பேதம் சப்தங்கள் சப்தாந்தரம் அபியாசம். ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் சொன்னோம். முதல் அதிகாரத்தில் 6வது ஸ்லோகத்தில் சொல்லிருக்கோம். இந்த இந்த பாதத்தில் வேத சப்தாந்தரா தேகி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சப்தாந்தரா கர்ம வேதா அபியாசா கர்ம வேதான்னா ரசியா சொல்லி 6 விதமான பிரமாணங்களை சொல்லி பிரம்ம வித்தியைகள் பல. அது கூட இதனால இந்த மாதிரி தான் வேதம் சொல்லியிருக்கோம். குணத்தினால பேதமா இருக்கு, பிரகரணத்தினால பேதம் இருக்கு. அது மாதிரி சஞ்ஞை சங்கியா அபியாசம் சப்தாந்தரம் இப்படி 6 விதமான ஹேதுக்களை சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கோம். சொல்ல போறோம் இங்கேயும் சொல்லி வச்சிருக்கோம் ஆரம்பத்திலேயே. அதனால நானா சப்தாதி பேதா விதிகளோ பிரம்ம வித்யாம் பிதுராம் வக்ஷதி. பிரம்ம வித்யானது பரஸ்பரம் பின்னங்கள் வேறுபட்டவைகள் அப்படின்னுட்டு வக்ஷதி சொல்ல போற இந்த பாதத்திலேயே 24வது அதிகாரத்தில் சாய்க்க போற. அதனால வந்து வித்யாந்தரஸ்ய பிரகரணப்படித்தம் ரூபம் வேற வித்தியில வேற வித்தியை இந்த வித்தியை வேற அந்த வித்தியை வேற ஒத்த என்ன பண்றான் வேற வித்தியை உபாசனம் பண்றான். வேற வித்தியை ஒத்த உபாசனம் பண்றான்னு அப்போ இந்த ஆனந்தமய வித்தியில இருக்கக்கூடிய பத்திஞானந்தம் பிரம்மன் அது போய் அந்த தகர வித்தியில எப்படி அன்வைக்கும்
தகரம் வச்சு சொல்ற பிரகரணமே வேற, ஆனந்தமே வச்சு சொல்ற பிரகரணம் வேற, ரெண்டும் பிரகரண பேதம் இருக்கே. அதனால இந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்டது அந்த பிரகரணத்தில் வராது, அந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்டது இந்த பிரகரணத்தில் வராது. அதனால பிரகரணம் விஜயாந்தரஸ்ய பிரகரண பீடம், வேற பிரகரண பீடம் விஜயாந்தரஸ்ய ரூபம், வேற ஒரு வித்தியில படிக்கப்பட்ட, வேற வித்யா பிரகரணத்தில் படிக்கப்பட்ட ரூபமானது அந்நத்து அந்நத்திர யோஜியம் அந்நத்து. இந்த வித்தியில இருக்கக்கூடிய குணங்கள் தான் இதுக்கு, வேற வித்தியில இருக்கக்கூடிய குணங்கள் அதுக்கு தான், இதுக்கு வரக்கூடாது. அதனால அந்நத்து அந்நத்திர ந யோஜியம், வேற வித்தியில படிக்கப்பட்ட ரூபாந்தான், வேற ரூபமானது வேற குணமானது அந்நத்திர இன்னொரு வித்தியில ந யோஜியம், சேர்க்கக்கூடாது, சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்துட்டோம்னாக்கா அது விபரீதமா போயிடும், விபரீதமா போயிடும். ஏன்னா எல்லா வித்தியிலையும் எல்லா குணங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடும். அது நம்ம பண்ண சித்தாந்தத்துக்கு விரோதமா போயிடும். நாமளே சொல்லிருக்குமே இந்த மாதிரி கூடாது, இல்லாத போனால் எல்லா வித்தியும் ஒரே வித்தியும் ஆகிடும். அது தவறான இது இல்லையா, கொள்கை அந்த சித்தாந்தம் வரக்கூடாது. இந்த சித்தாந்தம் தான் சரி. அதனால என்ன பண்ணணும்னா அந்த காரணத்தினாலே இந்த மாதிரி ஒரு வித்தியில படிக்கப்பட்டது அந்த வித்தியில ஒன்றுதான் அனுசந்தானம், இன்னொரு வித்தியில படிக்கப்பட்டது அந்த இன்னொரு வித்தியில தான் அனுசந்தானம். எல்லா வித்தியகள்லையும் எல்லாமே உபாசனம் பண்ணக்கூடாது, அனுசந்தானம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா விரோதம் வந்துடும். அதனால சத்தியத்துவ பூர்வா பூர்வா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திக்கஜானாத் நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். இப்படி பாருங்கோ அது மாதிரி ததக்ஷரம் அதிகங்கதே அதபராஜயா ததக்ஷரம் அதிகங்கதே அஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம், ஏற்கனவே வந்திருக்கு, பின்னாடியே வரப்போறது. இந்த மாதிரி அதெல்லாம் பாருங்க, அஸ்தூலம் ஸ்தூலமா இருக்காது, அனனும் அதீர்க்கம் நீளமா இருக்காது, நீண்டு இருக்காது, முண்டா இருக்காது, ஒல்லியா இருக்காது, அதனுடைய சுரூபமே அப்படி இல்லை. இதெல்லாம் ஹேய குணங்கள். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், 68 கிலோ இருந்தேன், 69 கிலோ போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னாக்கா 59 கிலோ ஆயிட்டேன். ரொம்ப அழிச்சு போயிட்டேன், அழிச்சு போயிட்டேன்னா ஏன்னா நமக்கு உடம்புக்கு அப்படிப்பட்டது. ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. அதனால இந்த மாதிரி ஹேய குணங்கள் ஒவ்வொரு வாக்கியங்கள் எங்கெங்க இருக்கு, சத்தியஞானந்தம் பிரம்ம அப்படின்னா ஆனந்தம் வித்யா, ஆனந்தோ பிரம்மேதி விஜயநாத் அப்படின்னு சொன்னாக்கா பார்கவி வித்யா பிரகுவித்யா. அந்த மாதிரி அஸ்தூலம் அனு அஹ்ரஸ்வம் சொன்னாக்கா பராவித்யா அக்ஷர பிரம்ம வித்யா அது வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியைகள்லையும் பல குணங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால சத்தியத்துவ பூர்வா சத்தியம் முதலானவர்களோடு தான் நீங்க சொன்னையே சுரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு நீ சொன்னையோ இல்லையோ, அந்த சுரூப நிரூபக தர்மங்கள் சதித்தர குணகத்து சதித்தர சத்தியத்துவம் சத்தியத்துவம் முதலான குணங்களை முன்னாடி உடைய குணங்கள் அவையெல்லாம் சதிதர குணவத் நீதி குணங்கள். அந்தந்த வித்தியால எவ்வளவு குணம் இருக்கும், எத்தனையோ குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்ல நம்ம வியவஸ்தை பண்றோமா இல்லையா, ஒவ்வொன்றத்திலையும் சொல்லப்பட்ட குணங்கள் அந்தந்த வித்தியைக்கு அப்படியே நம்ம வியவஸ்தை பண்றோமே. இப்படி வியவஸ்தை பண்றதுனால அதே மாதிரிதான் இந்த சத்துச்சந்திரான குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்களும் அது மாதிரி வியவஸ்தை பண்ணணும். சரிதர குணத்து அந்த குணங்களை போலவே வியவஸ்தை பண்ண வேண்டும். சரிதர குணத்து வியவஸ்தாபணியாக வியவஸ்தை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறது, வியவஸ்தை பண்ண வேண்டியவைகளாக இவைகள் எல்லாம் இருக்கட்டும். அதனால என்ன எடுத்துக்கோ, சத்துவம் ஞானத்தும் அனந்தத்தும் தான் எந்த வித்தியில பிடிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் அன்வைக்கும்.
நல்லா இருக்கிறதும் அன்பிக்காது. நல்லா இருக்கிறது நிறைய அன்பிக்குவேன் அன்பிக்காது. அப்படின்னுட்டு பூரபக்ஷம், அதுக்கு சமாதானம் மைவம் மா ஏவம் இவ்வாறு இல்லை, மான்னா இல்லை, ஏவம்னா இவ்வாறு. இவ்வாறு பூரபக்ஷம் சொல்றது சரி என்ன தவறு. ஆனா என்ன அர்த்தம், பிரம்மஸ்வரூபா வகதி. ஏ இந்த சாஸ்திரம் இருக்கு, இந்த சாஸ்திரத்துல பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது இந்த இந்த சாஸ்திரத்துல பிரம்மஸ்வரூபா வகதி. பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஞானம், அவகதி என்ன ஞானம், பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஞானம். குணங்களிடத்திலிருந்து வருமோ, எதான எந்த குணங்கள், எந்த குணங்கள் இல்லாட்டா பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கவே முடியாது. அந்த குணங்கள் அவசியம் இருக்கணும். தது அது அந்த குணஜாத்தம், அந்த குணங்களுடைய சமூகம். அவைகள் சர்வாசு அபேக்ஷமி, அனைத்து பிரம்ம வித்தியைகளிலும் அவைகள் அபேட்சிக்கப்பட வேண்டியவைகளே. ஏன்னா ஒரு லோகத்தில் எல்லாமே அப்படிதான், நான் எதையோ ஒன்றுத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன், அதை அடையணும்னாக்கா அந்த வஸ்துவையே நான் நினைச்சிட்டு இருக்கணும், அந்த வஸ்துவையே நினைக்கணும், அந்த வஸ்துவை நினைக்கணும்னாக்கா அதனுடைய சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சிருந்தாதான் நான் வந்து அதை உபாசனம் பண்ண முடியும், உபாசிச்சு பலத்தை அடைய முடியும். சுவாமி வந்து கீதாபாஷ்யத்துல பகவான் சொல்ற வாக்கியம் எட்டாம் அத்தியாயத்துல வாக்கியத்தை அந்திம ஸ்மிருதி இருக்கும் இல்லையோ, அந்திம ஸ்மிருதி பிரம்ம வித்தியைக்கு வேணும். ஏன் வேணும் அப்படின்னாக்கா நாம எப்பொழுதும் எதை நம்ம அடையணுமோ அதையே நினைக்கணும், அதையே நினைச்சிட்டு இருந்தாதான் அது உபாசிய ஆகாரமாக மனதில் நினைச்சு நிற்கும், அதிலேயே நமக்கு சிந்தனை போகும், அதிலேயே சிந்தனை போச்சுன்னாக்கா நாம கடைசியில பிரம்மத்தை அடைஞ்சுள்ளோம். அதே நம்ம மாறி போயிடுச்சோம்னு வச்சுக்கோங்க, மாறி போயிடுச்சோம்னாக்கா அப்போ அந்திம ஸ்மிருதியையும் மாறி போயிடும், எதை நினைச்சிட்டு இருக்குமோ அதான் வந்து நிற்கும். அதுக்கு உதாரணம் தான் ஆதிபரத உதாரணத்தை எம்பெருமானார் சாத்திருக்கிறாங்க, ஜடபரதர் ஜடபரதர் சொல்றமே விஷ்ணுபுராணத்தில் ஜடபரத உபாக்கியானவர், அவர் முதல்ல ஆதிபரதர் ஆச்சா, அதுக்கப்புறம் தான் மானு, அங்க மானையே நினைச்சிட்டு இருந்தார், கடைசியில மானா பிறந்துச்சு. ஆனால் அந்த பிரம்ம வித்யா வித்தியினுடைய மகிமையினால அடுத்த ஜென்மாவில யோகியா பிறந்தார், அவர் தான் ஜடபரதர். ஏன்னா அவர் மனது கஷ்டம், ஐயோ நம்ம ஜென்மாவை வீணாக்கிட்டுமே, வெறும் கேவலம் ஒரு மானு, அந்த மானு போதும் நம்ம ஜென்மாவே வீணாக்கிட்டுமே கஷ்டப்பட்டு அப்புறம் உபாசித்து பிரம்மத்தை அடைஞ்சார். அதனால எந்த வஸ்து நமக்கு தேவையோ அந்த வஸ்துவை முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதனுடைய சுரூபம் எதுன்னு தெரிஞ்சுக்குவோம், சுரூப குணங்களை தெரிஞ்சுக்குவோம், சுரூப தர்மங்களை தெரிஞ்சுக்குவோம், தர்மங்களை தெரிஞ்சுட்டு அதன்படி நான் உபாசனம் பண்றோம் நித்தியபடி சந்தியா உபாசனம் சந்தியோபாசனம் பண்றது, நீ சந்தியாவந்தம் பண்றது, இந்த ஆவாகனம் பண்றதுங்களை சொல்றோம். அதனால பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே அதனாலதான் உபஸ்தானம் பண்ணிட்டு பெரியவாள்லாம் எப்படி சொல்றா, ரெண்டு கையையும் மேல தூக்கிக்கோ, சிறப்பு மேல தூக்கிக்கணும், பெரிய கோவிட்டு தூக்கிக்கோங்கோ, தூக்கிட்டு நமக்கு எந்த பெருமாளை பிடிக்கணும், எனக்கு திருவிழா முடியாது தான் வந்து நிற்பேன், தேவப்பெருமாள் வந்து நிற்பேன், நமக்கு எந்த பெருமாள் இருந்தாலும் கவலை இல்லை, எந்த பெருமாள் இருந்தாலும் கவலை இல்லை, எந்த பெருமாளா இருந்தா என்ன, நமக்கு பெருமாள் வந்து நிற்கணும், நம்ம மனசுல பதிஞ்ச பெருமாள்,
அமபெருமாள் அவர் எப்பொழுதும் நமக்கு பெருமாள். அந்த பெருமாள் இருந்து கொண்டு அவர் அப்படியே சேவிக்கணும், அப்பதான் அவர் சுகுணம் நமக்கு சதியம். அதுக்குதான் அவருடைய தெய்வங்கள் விக்கிரகமே. அதனால எல்லா வித்தியைகள்லையும் இந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க சத்தியத்து ஞானத்தானந்தத்தோ ஆனந்தத்தோ வளர்த்தோன்ற கூடிய சுரூப நிரூபக தர்மங்கள், அந்த சுரூப நிரூபக தர்மங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அபேஷிக்கப்படுறது. இந்த இடத்துல இந்த பிரகரணம் அந்த பிரகரணம் எல்லாம் கிடையாது. நமக்கு வேண்டியது கல்யாண சுரூப நிரூபக தர்மங்கள். அதனாலதான் தத்னஞானந்தம் பிரம்மன்றத பிரம்ம லட்சணமாகவே சொல்லணும், சொதக வாக்கியமாக சொல்லணும். அதனால இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பாதிக்கல. மேல் விஷயங்கள்னா நாலு ஸ்லோகத்துல வரப்போகுது, அடுத்த ஸ்லோகங்கள் தான். இப்ப பொதுவா பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதனுடைய சுரூபரூப தர்மங்கள் இருக்கு, அனைத்து வித்தியைகளையும் அனுசந்தானம். பகவான் சர்வவியாபி, அப்படிப்பட்ட பகவான் எனக்கு அந்தர்யாமியாக எழுந்தொழி தகர வித்தியில அனுசந்தானம் பண்ணி அறிவிக்கிறான் அப்படின்னு அனுசந்தானம். அவனுடைய உண்மையான சுரூபம் சுவாபிக சுரூபம். இப்ப இருக்கக்கூடிய உபாசிய ஆகாரம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அனுசந்தானம். அதனால அந்த விஷயத்தை இந்த சுலோகத்தில் நானாசப்தாதிபேதாதிகஷுதிதராம்பக்ஷதிப்ரஹ்மவித்யாம்ரூபம்வித்யாந்தரஸ்யப்ரகரணபடிதம்மான்யதன்யத்ரயோஜ்யம் தஸ்மாத் சத்யத்வபூர்வாதிதரகுணவத் சிர்வ்யவஸ்தாபன்யா மைவம் பிரம்மஸ்வரூபாவகதிஹி யஹ யதஃ சர்வாசுதீக்ஷிதாக்கிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.